Hi friends, welcome to Gentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பூண்டு குழம்பு பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படினா பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதல இருந்து 30 பூண்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 20 ல இருந்து 30 அரைச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமா புளி போட்டுக்கோங்க. அதே கொஞ்சம் தண்ணியில நனைய வச்சுக்கோங்க. கடுகு, சீரகம், இது நல்ல எண்ணெய், உப்பு, வெந்தயம், மிளகு, கருவேப்பிலை, பத்தப்பொடி, சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, சீரக பொடி, தண்ணி. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. நோக்கில் சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பொடி உள்ளி அரைச்சி இதை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேகட்டும். தக்காளி சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போது சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, வத்தப்பொடி, சீரகப்பொடி எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றிக்கிட்டு நல்லா வத்த வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். புளியை கரைச்சிக்கோங்க. புளியை கரைச்சிட்டு தூரம் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி வச்சுக்கோங்களாம். 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். வெள்ளைப்பூடு நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. வெள்ளைப்பூடு பாருங்கள் நல்லா வெந்துட்டு. இது கூட கொஞ்சம் உங்களுக்கு வெள்ளம் சேர்க்கணும்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளம் சேர்க்கலை. சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கட்டியாக வரையும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.